இப்பொழுது பயிற்சி 1.5 பார்க்க போகிறோம். இந்த பயிற்சியுடைய கணக்குகளை பார்ப்பதற்கு முன்பதாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, அப்போ உங்களுக்கு தொடர்ச்சியான வீடியோக்கள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த பயிற்சி 1.5 நிவர்த்தி செய்வதற்கு ஒரு சில கீ கான்செப்ட் தேவைப்படுது. என்ன கீ கான்செப்ட் தேவைப்படுது அப்படின்னா, சார்புகளின் சேர்ப்பு. இரண்டு சார்புகளின் சேர்ப்பு எஃப் கமா ஜி என்பது இரண்டு சார்புகள் என்க, தற்போது எஃப் மற்றும் ஜி என்ற இரண்டு சார்புகளுடைய சேர்ப்பானது எஃப் காம்போசிஷன் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்வல் டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் என்று எழுத வேண்டும். அதே போன்று ஜி காம்போசிஷன் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸை ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் என்று எழுத வேண்டும். மூன்றாவதாக எஃப் காம்போசிஷன் ஆஃப் ஜி காம்போசிஷன் ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ் இதை எஃப் காம்போசிஷன் ஆஃப் ஜி என்று ஹெச் ஆஃப் எக்ஸ் எனவும், எஃப் காம்போசிஷன் ஆஃப் ஜி காம்போசிஷன் ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்வல் டு எஃப் ஆஃப் ஜி காம்போசிஷன் ஹெச் ஆஃப் எக்ஸ் எனவும் எழுத வேண்டும். இந்த நாலு கீ கான்செப்டையும் தெரிந்து வைத்துக்கொண்டு இந்த பயிற்சியை நாம் பார்க்கலாம். பயிற்சியில் முதல் கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்வல் டு எக்ஸ் மைனஸ் ஆறு, ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்வல் டு எக்ஸ் ஸ்கொயர் எனில், எஃப் காம்போசிஷன் ஆஃப் ஜி மற்றும் ஜி காம்போசிஷன் ஆஃப் எஃப்ஐ காண்க, மேலும் இவை சமமாகுமா என்று கேட்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் அப்படின்னா, எஃப் காம்போசிஷன் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸை கண்டுபிடிக்கணும். இது இந்த டெஃபினிஷன் படி இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் என்று எழுதிக்கொள்ளலாம். எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் இருக்கின்ற இடத்தில் கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸ் ஸ்கொயரை எழுதிக்கிடணும். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மதிப்பை எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஆறு என கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த எக்ஸ் இருக்க இடத்துல இந்த எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே எழுதுங்க, தற்போர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் செக்ஸ். இதை போன்று ஜி காம்போசிஷன் ஆஃப் ஜி சேர்ப்பு எஃப் ஆஃப் எக்ஸை காண வேண்டும். இதே வரையறைப்படி ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் என எழுதிக்கொள்ளலாம். தட் இஸ் ஈக்வல் டு ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்க இடத்தில் எக்ஸ் மைனஸ் ஆறு என்று கொடுத்திருக்கின்றார்கள். அதை அப்படியே பிரதியிட்டு ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்வல் டு எக்ஸ் ஸ்கொயர் என்றால், இந்த எக்ஸ் இருக்க இடத்துல எக்ஸ் மைனஸ் ஆறை பிரதியிட வேண்டும். புட் எக்ஸ் இஸ் ஈக்வல் டு எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் விகெட் எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். அப்படி என்றால் இந்த கணக்கை பொறுத்த மட்டில் எஃப் காம்போசிஷன் ஆஃப் ஜி ஆனது ஜி சேர்ப்பு எஃப்பிற்கு சமமாக இல்லை. அடுத்தது இரண்டாவதாக இப்படி ஒரு கணக்கு கொடுத்திருக்கின்றார்கள், எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்வல் டு த்ரீ ப்ளஸ் எக்ஸ், ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்வல் டு எக்ஸ் மைனஸ் ஃபோர். இதற்கு எஃப் காம்போசிஷன் ஆஃப் ஜி மற்றும் ஜி சேர்ப்பு எஃப்ஐ கண்டு இரண்டும் சமமாகுமா என்பதை சரிபார்க்க போகிறோம். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்வல் டு த்ரீ ப்ளஸ் எக்ஸ், ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்வல் டு எக்ஸ் மைனஸ் ஃபோர் என்று கொடுத்திருக்கின்றார்கள். இப்போ எஃப் காம்போசிஷன் ஆஃப் ஜி கண்டுபிடிக்கணும். எஃப் சேர்ப்பு ஜி ஆஃப் எக்ஸ் இது வரையறைப்படி இதை எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் என எழுத வேண்டும். தட் இஸ் ஈக்வல் டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் இருக்கிற இடத்துல எக்ஸ் மைனஸ் ஃபோர், எக்ஸ் மைனஸ் ஃபோர் தட் இஸ் ஈக்வல் டு, இப்போ இங்கே பாருங்கள் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்வல் டு த்ரீ ப்ளஸ் எக்ஸ்ன்னு இருக்குது. அப்போ த்ரீ ப்ளஸ் இந்த எக்ஸ் இருக்க இடத்துல எக்ஸ் மைனஸ் ஃபோர்த்துக்கு எழுதணும், எக்ஸ் மைனஸ் ஃபோர் தட் இஸ் ஈக்வல் டு எக்ஸ் மைனஸ் ஃபோர் ப்ளஸ் த்ரீ இஸ் ஈக்வல் டு மைனஸ் ஒன். அடுத்தது சி ஜி சேர்ப்பு எஃப்ஐ காண வேண்டும். இஸ் ஈக்வல் டு பை த டெஃபினிஷன் இட் கேன் பி ரிட்டன் எஸ் ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் தட் இஸ் ஈக்வல் டு ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்வல் டு இஸ் கிவன் த்ரீ ப்ளஸ் எக்ஸ் தட் இஸ் ஈக்வல் டு, இப்போ ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்வல் டு எக்ஸ் மைனஸ் ஃபோர், எக்ஸ் இருக்க இடத்துல என்ன எழுதணும் அப்படின்னா த்ரீ ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ஃபோர் தட் இஸ் ஈக்வல் டு எக்ஸ் மைனஸ் மைனஸ் ஃபோர் ப்ளஸ் த்ரீ இஸ் ஈக்வல் டு மைனஸ் ஒன். அப்போ இந்த கணக்கை பொறுத்த அளவில் எஃப் சேர்ப்பு சேரும் ஜியும் ஜி காம்போசிஷன் ஆஃப் எஃப்பும் எப்படி இருக்குதுன்னா சமமாக இருக்கிறது. இன்னும் பயிற்சியில் ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க, செகண்ட் சம் எஃப் காம்போசிஷன் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்வல் டு டூ எக்ஸ் மைனஸ் கே, ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்வல் டு ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் அண்ட்
F composition of G is equal to G composition of F, then find the value of K. F சேர்ப்பு G ஆனது C சேர்ப்பு F க்கு சமமாக இருப்பின் K இன் மதிப்பை காண்க. இது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப் LHS-ல F composition of G of X definition படி F of G of X என எழுத வேண்டும். That is equal to F of G of X இருக்கிற இடத்துல என்ன எழுதணும், என்ன மதிப்பு கொடுத்திருக்கின்றார்கள், இட்ஸ் கிவன் பை 4x + 5. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2x - k. அப்போ 2 இன்டு இந்த எக்ஸ் இருக்க இடத்துல இந்த வேல்யூ எழுதணும், 4x + 5 - k. இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணிடுங்க, 8x 2 5 10 மைனஸ் கே. நேம் இட் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1. ஒன்றாவது சமன்பாடு என்ன எடுத்துக்கொள்ள வேண்டும், 1. அடுத்தது வலதுபுறமாக ஜி காம்போசன் ஆஃப் எஃப், ஜி சேர்ப்பு எஃப் கொடுத்திருக்கின்றார்கள். அப்போ இது வரையறைப்படி இது ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் என எழுத வேண்டும். தட் இஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2x - k. தட் இஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எக்ஸுக்கு வேல்யூ வந்து 4x + 5 என்று கொடுத்திருக்கின்றார்கள். தரப்பு 4 என்று எக்ஸுக்கு இடத்துல 2x - k என்று எழுத வேண்டும், ப்ளஸ் 5. தட் இஸ் ஈக்குவல் டு 8x - 4k + 5. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எஃப் காம்போசன் ஆஃப் ஜி இஸ் ஈக்குவல் டு கிவன், கொடுக்கப்பட்டது எஃப் சேர்ப்பு ஜி ஆனது ஜி சேர்ப்பு எஃப்புக்கு சமம் என இருப்பின் என்ன சொல்லலாம் அப்படின்னா, இந்த வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு நமக்கு, 8x + 10 - k இஸ் ஈக்குவல் டு 8x - 4k + 5. இந்த 8x கேன்சல் ஆகிடும். இப்போ கேவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ மைனஸ் கே ரைட் ஹேண்ட் சைடில் மைனஸ் கே, ப்ளஸ் 4k மாறிடும், 5. இந்த 10 + 10 - 10 மாறிடும், 4k மைனஸ் கே போச்சுன்னா 3k, 5 - 10 இஸ் ஈக்குவல் டு -5. இதுலேருந்து கேயோட மதிப்பு வேணும்னா மல்டிப்ளிகேஷனில் இருக்க டிவைடாக மாறும், வகுத்தலை மாறும். தேர்ஃபோர் வேல்யூ ஆஃப் கே இஸ் ஈக்குவல் டு -5/3. எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு x - 1, ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3x + 1, அண்ட் ஹெச் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு x2, தென் ஸோ தட் எஃப் காம்போசன் ஆஃப் ஜி காம்போசன் ஆஃப் ஹெச் இஸ் ஈக்குவல் டு எஃப் சேர்ப்பு ஜி சேர்ப்பு ஹெச் என்பதை நிறுவ வேண்டும். இப்போ இது எப்படி ப்ரூவ் பண்ணணுங்கிறத பாருங்கள். ஃபஸ்ட்டு வித்தின் ப்ராக்கெட்டில் என்ன இருக்குன்னு பாருங்கள், அதை முதல்ல கண்டுபிடிங்க. அடைப்பு குறிக்கில் எது இருக்கிறதோ அதை முதலில் காண வேண்டும். அப்போ எஃப் காம்போசன் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இதை டெஃபினிஷன் படி எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் என்று எழுதிக்கொள்ளலாம். எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் இருக்க இடத்துல என்ன இருக்குது பாருங்கள், 3x + 1. எஃப் இருக்க இடத்துல x - 1 இருக்குது. அப்போ எக்ஸ் இருக்க இடத்துல என்ன எழுதணும் அப்படின்னா, 3x + 1 - 1 தட் இஸ் ஈக்குவல் டு 3x. தென் ஜி காம்போசன் ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ் இருக்கிற இடத்துல x2, தட் இஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் x2 இஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3x + 1. தெர்ஃபோர் 3 இன்று எக்ஸ் இருக்க இடத்துல என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த வேல்யூவை போடணும், x2 + 1. இப்போ LHS-க்கு வாங்க, என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஃப் காம்போசன் ஆஃப் ஜி காம்போசன் ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ். இதை டெஃபினிஷன் படி எஃப் காம்போசன் ஆஃப் ஜி இன்டு ஹெச் ஆஃப் எக்ஸ்னு எழுதிக்கலாம். தட் இஸ் ஈக்குவல் டு எஃப் காம்போசன் ஆஃப் ஜி இன்டு ஹெச் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு x2. தட் இஸ் ஈக்குவல் டு எஃப் காம்போசன் ஆஃப் ஜி இஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3x அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ எக்ஸ் இருக்க இடத்துல அந்த வேல்யூ தூக்கி போடணும், தட் இஸ் ஈக்குவல் டு 3x2. இது 1வது ஈக்குவேஷன். அடுத்த பாருங்கள் RHS-க்கு வாங்க, எஃப் காம்போசன் ஆஃப் ஜி எஃப் காம்போசன் ஆஃப் ஜி காம்போசன் ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இதை டெஃபினிஷன் படி எப்படி எழுதுன்னா, எஃப் ஆஃப் ஜி காம்போசன் ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி காம்போசன் ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3x2 + 1 என்று கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே பாருங்கள், தட் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸுக்கு வேல்யூ வந்து x - 1. அப்போ எக்ஸுக்கு இடத்துல என்ன எழுதணும் அப்படின்னா 3x2 + 1 - 1 எழுதணும். இந்த 1 கேன்சல் ஆகி 3x2 கிடைச்சிடும். ஈக்குவேஷன் நம்பர் 2, ஃப்ரம் 1 and 2 எஃப் காம்போசன் ஆஃப் ஜி
combination of H is equal to F combination of G combination of H is verified. மீண்டும் சொல்கிறேன் பாருங்கள், இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வித்தின் ப்ராக்கெட் அடைப்பு குறிக்கில் என்ன இருக்கோ அதை கிளியர் பண்ணணும். எஃப் காம்போசன் ஆஃப் ஜியும் ஜி காம்போசன் ஆஃப் ஹெச்ஐயும் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு எல்ஹெச்எஸ்க்கு வாங்க. எஃப் காம்போசன் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எஸ் டெஃபினேஷன் எழுதிட்டு இந்த எஃப் காம்போசன் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இந்த எஃப் சேர்ப்பு ஜி என்ன செய்யுது அப்படிங்கிறத இந்த நம்ம கண்டுபிடிச்சதை வச்சு கிளியர் பண்ணியாச்சுன்னா ஆன்சர் சரியாக வந்துடும். இதே போன்று மற்றொரு கணக்கையும் பார்க்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் அண்ட் ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டூ எக்ஸ் ஹெச் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் எனில் சரி பார்க்கவும். போன கணக்கே பார்த்த மாதிரி தான், அடைப்பு குறிக்கில் என்ன இருக்கோ அதை முதல்ல கிளியர் பண்ணுங்கள். எஃப் காம்போசன் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டூ எக்ஸ். இப்போ எஃப் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் தற்போது இதை என்ன பண்ணணும் அப்படின்னா 2x the whole square னு எழுதணும், ஸ்கொயர்னு எழுதணும். தட் இஸ் ஈக்குவல் டு ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர். அடுத்தது ஜி காம்போசன் ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ் டெஃபினேஷன் படி ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ் இருக்கிற இடத்துல எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் ஜி இஸ் ஈக்குவல் டு டூ எக்ஸ். டூ எக்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா டூ இன்டு எக்ஸ் இருக்கிற இடத்துல எக்ஸ் ப்ளஸ் ஃபோர்னு எழுதணும். எழுதியாச்சு, இதை கிளியர் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா அடுத்தது லெஃப்ட் ஹேண்ட் சைட் போகணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், எஃப் காம்போசன் ஆஃப் ஜி காம்போசன் ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டெஃபினிஷன் படி எஃப் காம்போசன் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு எஃப் காம்போசன் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஃபோர். அப்போ எஃப் காம்போசன் ஆஃப் ஜி என்ன செய்யுதுன்னு பாருங்கள், ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு ஃபோர் இன்டு எக்ஸ் எக்ஸ் இருக்கிற இடத்துல எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் போடணும். எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் த ஹோல் ஸ்கொயர் இது ஒன்று. அப்போ ரைட் ஹேண்ட் சைடு வாங்க, ரைட் ஹேண்ட் சைடில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், எஃப் காம்போசன் ஆஃப் ஜி காம்போசன் ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ் இது டெஃபினிஷன் படி எஃப் ஆஃப் ஜி காம்போசன் ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி காம்போசன் ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ்க்கு வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், டூ இன்டு எக்ஸ் ப்ளஸ் ஃபோர். இப்போ எஃப்ங்கிறது என்ன அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் தட் மீன்ஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் எக்ஸு கிடத்துல 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் அப்படியே எழுதணும். த ஹோல் ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு 2 ஸ்கொயர் பண்ணால் 4 ஏபி டு த பவர் எம் இஸ் ஈக்குவல் டு இந்த அடுத்து விதி இந்த பவர் ரூல் படி போகணும். ஏ பவர் எம் இன்ட்டு பி பவர் எம் இந்த ரூல் படி 2 ஸ்கொயர் 4 அப்புறம் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் த ஹோல் ஸ்கொயர் ரெண்டு ஃப்ரம் 1 அண்ட் 2 இஸ் வெரிஃபைட். 1,2 இருந்து சரிபார்க்கப்பட்டது.